This video is sponsored by Saravana Selvaratnam, ultimate jewelry destination. Hollywood kuttum pola, Tollywood kuttum pola, ana Behindwood kuttal eppoyum varuvom. Ninga bell adicha mattum podum. Hey, enga pothana Vijay nae theriyadu. Because Kaali padam pathra vella vandirukrom. General audience ku indha padathile enna irukku? படம் முழுக்க நிறைய ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இப்போ நான் சொல்கிற ஸ்பாய்லர்லாம் இல்லைப்பா. ஃபஸ்ட்டு 7 minutes ஆஃப் காலியை வந்து அவங்களே யூடியூப்ல போட்டாங்க. ஹீரோ தன்னுடைய பயாலஜிக்கல் பேரண்ட்ஸை தேடி சொந்த ஊருக்கு போகிறார். இந்த ஜேர்னி தான் படம். கடைசியில் பேரண்ட்ஸை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் கதை. ஸோ ஒவ்வொருத்தராக பார்க்கும்போதும் ஹீரோவுக்கும் தோணும், நமக்கும் தோணும், ஒருவேளை இவர் தான் அவங்களோட அப்பாவாக இருப்பாரோ, ஒருவேளை இந்த கேரக்டர் தான் ஹீரோட அப்பாவாக இருக்குமோ அப்படின்னு. ஆரம்பத்தில் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் 1-2 ஃப்ளாஷ்பேக் தாண்டி போக போக சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருங்களேன் அப்பாவை அப்படின்ற அளவுக்கு ஆகிடுவோம். ஏன்னா இந்த தேடலில் இருக்க சுவாரஸ்யம் குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த சுவாரஸ்யம் குறைஞ்சிக்கிட்டே வர நேரத்துலலாம் கூட யோகி பாபுன்ற ஒருத்தர் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸை ஸ்கெட்சு போட்டு தூக்கி பல இடங்களில் சிரிக்க வைக்கிறார். ஒரு கதைக்குள்ளே 3-4 கதைகள் இருக்குது. அந்த 3-4 கதைகளுக்குள்ளே தன்னுடைய வழக்கமான பாடி லாங்குவேஜில் தன்னுடைய வழக்கமான டைலாக் டெலிவரியோட விஜய் ஆண்டனி இருக்கார். சொல்ல மறந்துட்டு பாருங்கள், வேறு வேறு பேரில் இருக்கார். இந்த வேறு வேறு பேரில் விஜய் ஆண்டனியே இருக்கிறதுக்கான லாஜிக்கை வந்து ரொம்ப மைல்டு லெவலில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க மைல்டாக ப்ளேஸ் பண்ண லாஜிக்கு கன்வின்சிங்காக இல்லை. 4 கதைகள் இருக்குது, 4 கேரக்டர்ஸ் இருக்குது, 4 ரோல்ஸ் இருக்குது. ஆனால் ஒரே விஜய் ஆண்டனி தான் எல்லாத்தையும் இருக்கார். இந்த படம் பார்க்கும்போது 3 முக்கியமான கீவேர்டை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இவருக்கு பதிலாக அவர். கிருத்திகா உதயநிதியோட ரைட்டிங் டெஃபினட்டாக சில மொமெண்ட்ஸில் அப்ரிஷியபிளாக இருக்குது. முக்கியமாக கிளைமேக்ஸ், அந்த இடத்துல சே நல்ல ஒரு மொமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்களேப்பா அப்படின்னு சொல்ல வச்சவங்க படம் முழுக்க பல இடங்களில் அந்த மாதிரி மொமெண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நாமளும் இன்ட்ரெஸ்டோடவே படத்தை பார்த்து முடிச்சிருப்போம். நெக்ஸ்ட் டே டீட்டெயிலாக இருந்த ஆடியன்ஸுக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஷுவல்ஸ் ஒரு நல்ல சப்போர்ட். பகலாக இருந்தாலும் சரி, ராத்திரியாக இருந்தாலும் சரி, வயல் வரப்பாக இருந்தாலும் சரி, குடிசை வீடாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் கேரக்டரை தேடி ஒரு முக்கியமான கேரக்டர் முழுநீள படம் முழுக்க ட்ராவல் பண்ணும்போது எப்படியும் கடைசி வரைக்கும் வச்சு கடைசியாக தான் அந்த கேரக்டர் யார் என்ன ஏதுன்றதை ரிவீல் பண்ண போகிறாங்கன்றதை ஆடியன்ஸ் ஈஸியாக கெஸ்ட் பண்ணுற காலத்தில் இப்போ நம்ம இருக்கோம். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கேரக்டர் ரிவீல் பண்ணுற வரைக்கும் ஹீரோவுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன க்ளூஸ், சின்ன சின்ன லீட்ஸ் இதெல்லாம் நம்மளை எக்ஸைட் பண்ணல. ஆன் தி ஹோல் காளி ஒரு சிம்பிள் ஸ்டோரி எக்ஸிக்யூட்டட் வித் ஆனஸ்ட் எஃபர்ட்ஸ். பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல இடங்களில் சுவாரஸ்யங்கள் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான மொமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கூட இந்த படம் எங்கேஜிங்காக இருந்திருக்கும், என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும். அப்படி இருந்திருந்தா நாமளும் ஹீரோ பக்கத்துலேயே நின்று எப்பப்பா ஒரு அப்பாவை கண்டுபிடிப்பாருன்ற ஒரு க்யூரியாசிட்டிலேயே கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருப்போம். சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்த்துருந்த உங்களோட கருத்துக்கள்லாம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். முக்கியமாக டிஸ்கிரிப்ஷன்லேயே பப்ளிக் ரிவ்யூ போல் லிங்க் இருக்குது. அதாவது www.behindwoods.com போயிட்டு உங்களுடைய ஃபேவரட் படங்களுக்கு நீங்கள் ரேட்டிங்ஸ் கொடுத்துடலாம், இன்க்ளூடிங் காளி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல சொல்றது புரியுதா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க, தேங்க் யூங்க. This video is sponsored by Saravana Selvaratnam, ultimate jewelry destination.